அதிமுகவுடைய கருத்தை கேட்கறதுக்கு முன்னாடி, வெளியில நம்ம இவ்வளவு காலமாக அரசியல பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒரு பிரதானமாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு எதிர்க்கட்சியினுடைய மிக முக்கியமான முடிவு அதிமுக கூட்டணியில பாஜக இல்ல அப்படின்னு சொல்றத நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் கலை சார்? நான் ரொம்ப நாளா சொல்லிட்டே இருக்கிறேன், அண்ணாமலை பாத யாத்திரை முடிப்பதற்குள் ஒன்று அண்ணாமலை கட்சித் தலைவர் பதவியிலிருந்து நீக்கப்பட வேண்டும், இல்லாவிட்டால் கூட்டணி முறிந்து விடும் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். அது நடந்துருச்சு, இப்ப ரொம்ப சந்தோஷம். அதிமுக வாய்ப்பு இருக்குங்க, பாஜக என்ன வாய்ப்பு இருக்குது? மாற்று ஏற்பாடு ஆல்டர்னேட்டிவ் சாய்ஸ் இருக்குது அதிமுகவுக்கு. அதிமுகவுக்கு இன்னைக்கு 5% மேக்சிமம் வச்சுக்கோங்க, பாஜகவுக்கு அவங்க போனா மைனாரிட்டி வாக்குகள், குறிப்பாக இஸ்லாமியர்களுடைய வாக்குகள் பெருமளவுக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இஸ்லாமியர்கள், இஸ்லாமிய தலைவர்கள் என்னிடம் சொன்ன விஷயத்தை தான் நான் சொல்கிறேன். அவங்க பேரை சொல்ல முடியாது, ஆனால் என்னுடைய நெருங்கிய நண்பர்கள் அவங்க சொல்கிறாங்க, இஸ்லாமியர்கள் திமுக மேலே கடுமையான அதிருப்தியில் இருக்கிறாங்க. அவங்க நிச்சயமாக அதிமுக பக்கம் வருவாங்க, நீங்கள் பாஜக விட்டா போதுட்டா. அவங்களுடைய வாக்கு என்ன, இவங்க வாக்கு என்ன? 5% தான் இவங்க இது. இஸ்லாமியர்கள் திரண்டு வந்தாங்கன்னா 10-12%, ரொம்ப குறைந்தது 7-8-9% கூட கிடைக்கும். அதனால வெற்றி வாய்ப்பு அதிகமாகும். ஓகே, ஒரு பக்கம் வெற்றி வாய்ப்பு. அதுக்குள்ள இன்னும் நம்ம அந்த பொலிட்டிக்கல் ஸ்டேட்டஜ் அதுக்குள்ளெல்லாம் போவோம். அண்ணாமலை திடீர்னு எதற்காக அண்ணாமலை இப்படியெல்லாம் பேசணும்? முதல்ல மறைந்த தலைவர்களை பற்றி, அதுவும் குறிப்பாக அதிமுக தலைவர்களை பற்றி ஏன் திடீர்னு இப்படியெல்லாம் பேசணும்? இல்லை இல்லை, தொடர்ந்து பேசிட்டு இருக்காரு, திடீர்னு ஒன்றும் பேசல அவர். அவர் கூட்டணிக்கு எதிராக தான் எப்பயுமே பேசிட்டு இருக்காரு. கூட்டணிக்கு ஆதரவாக அவர் எப்பயுமே பேசுறது இல்லை. ஏன் சார், எதனால, என்ன ரீசன்? பாஜக ரெண்டு விஷயம் நம்ம யோசிக்கிறோங்க. பாஜக அகில இந்திய தலைமை, அவங்க ஜீரோயின் ஆயிட்டாங்க. எடப்பாடி தன்னிகரற்ற ஒரு தலைவராக அதிமுகவில் உருவாகி விட்டார். இவரோட கூட்டணி இருந்தால் தான் நம்ம ஒரு 20-25 இடத்த ஜெயிக்க முடியும் சொல்லி அமித்ஷா வந்து ஓப்பனாகவே அவங்க நிர்வாகிகள் மத்தியில் பேசுகிறார். 25 சீட்டு ஜெயிக்கணும், அதில் 5 சீட்டு உங்களுக்கு நமக்கு கிடைக்கும், நீங்கள் அமைச்சர்களாகலாம், மத்திய அமைச்சராக வாய்ப்பு இருக்குன்னு அவங்ககிட்ட சொல்கிறார், சொன்னார். ஸோ அகில இந்திய தலைமை ஓபிஎஸ் சசிகலா அம்மையார் இவங்களெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டாங்க, எதுக்குமே சமீபத்தில் கூப்பிடுறது இல்லை. ஓபிஎஸ் சொல்லியிருக்க, என்னை கூப்பிடல, என்டிஏ கூட்டத்துக்கு என்னை கூப்பிடலன்னு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த சிறப்பு நாடாளுமன்ற கூட்டத்தில் ரகசியமான அஜெண்டா விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு தங்களோட கூட்டணி கட்சி தலைவர்களை 1-to-1 மீட்டிங்க்கு கூப்பிட்டு, அதில் எடப்பாடி அவர்களையும் கூப்பிட்டு பேசியிருக்காங்க. அமித்ஷா தனிப்பட்ட முறையில் பேசியிருக்கிறார். அப்படி இருக்கும்போது அவங்க இன்னொரு பக்கம் அதுக்கு எதிராக, மத்திய பாஜகவின் அஜெண்டாவுக்கு எதிராக சொந்தமாக ஒரு அஜெண்டா வச்சுக்கிட்டு அண்ணாமலை தனி ஆவர்த்தனம் பாடிட்டுருக்காரு. சொந்தமான அஜெண்டா எதுக்கு சார்? அவர் ஏற்கனவே சொல்லியிருக்கிறார் ஒன்று, நாம் 3வது அணியை உருவாக்கணும் சொல்லி. திமுக அதிமுக ரெண்டு ஊழல் கட்சிகள், இந்த திராவிட கட்சிகளுக்கு எதிராக நம்ம ஒரு 3வது அணியை உருவாக்கி இந்த நாடாளுமன்ற தேர்தலில் போட்டிட்டா அடுத்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் நமக்கு வாய்ப்பு இருக்குது, ஆட்சியை பிடிப்பதற்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி கனவு கண்டு அந்த கனவை வெளியேவும் சொல்லியிருக்காரு. அந்த பகல் கனவை வெளியேவும் சொல்லியிருக்கிறார் அவர். அப்படிப்பட்ட ஒரு ஆள் தொடர்ச்சியா தன்னுடைய அஜெண்டாவை நடைமுறைப்படுத்திட்டே இருக்கிறார். எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி என்ன சொல்றாருன்னா, இப்ப இதை பத்தி அவர்கிட்ட கேள்வி வைக்கிறாங்க, இந்த மாதிரி பேசுறாரு, அவங்கவுங்க கட்சியை வளர்ப்பாங்க, எங்க கட்சியை நாங்க வளர்க்குறோம், அவங்க கட்சியை அவங்க வளர்த்துக்குவாங்க அப்படின்னு. அப்ப அவங்க கட்சியை வளர்க்கறதுக்கான வேலைகளை தான் ஒரு பார்க்கணும். எதுக்காக இன்னொரு கட்சி, அதுவும் மிக பிரதானமாக இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான கட்சியினுடைய மறைந்த தலைவர்களை பத்தி ஏன் பேசணும்? எங்க கூட்டணி கட்சியை பத்தி எங்க விமர்சனம் வைக்கணும்? நீங்க மாற்று கொள்கைகள் இருக்கலாம், எடப்பாடி அவர்களே சொல்லிட்டாரு, கொள்கை வேறு கூட்டணி வேறு, அப்படி சொல்லிக்கோ நீ. ஆனா நீ அந்த கட்சியினுடைய முக்கிய பிரதான கட்சியினுடைய யாருடைய தலைமையில நீ இயங்க போறியோ அந்த கட்சியினுடைய தலைமையை, முன்னாள் தலைவர்களை, இறந்து விட்டவங்களை பத்தி நீ ரொம்ப கொச்சைப்படுத்தி பேசுவது எந்த வகையில சரி? அம்மாவை பத்தி பேசுனீங்க, ஜெயலலிதா அம்மாவை பத்தி பேசினாரு, அதை கண்டிச்சாங்க, கண்டன தீர்மானம் மிக கடுமையான எதிர்ப்புகளை சந்திச்சாரு. அப்ப நான் பின்வாங்கினாரு, நான் அப்படி சொல்லலே, அந்த அர்த்தத்துல சொல்லலேங்கிற மாதிரி பின்வாங்கினாரு. திரும்ப இப்ப அண்ணாவை பத்தி
அண்ணா வந்து திமுகவுடைய ஃபவுண்டர் லீடராக இருந்தால் கூட அதிமுகவுடைய வழிகாட்டி தலைவர் எல்லாமே அவர் தான். கட்சியினுடைய படம் இருக்கு, பேர்ல பேரே அவருடைய பேர் தான். அவருடைய கொள்கையில தான் நாங்கள் கடைபிடிப்போம் என்று சொல்லி எம்ஜிஆர் அவர்கள் உறுதி சொல்லியிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு மகத்தான தலைவரை முத்துராமலிங்க தேவனும், இது எவ்வளவு திரிக்கப்பட்டது பாருங்க, முத்துராமலிங்க தேவனும் அண்ணாதுரையும் அண்ணா அவர்களும் நெருங்கிய நண்பர்கள். ஏதோ முத்துராமலிங்க தேவருக்கு பயந்து மதுரையிலிருந்து அண்ணா தப்பி ஓடினார்னு நீ சொன்னா ஒரு பொதுக்கூட்டத்தில் எவ்வளவு துணிச்சல் வேணும், அதுக்கு வரலாற்று சான்று என்கிட்ட இருக்குன்னு சொன்ன சான்ற குடுநீ அண்ணா அப்படி தப்பிச்சு போறவரா? இல்ல ஒரு ஃபேக்டே இல்லாம மறைந்திருந்து எப்படி ஒரு கட்சியினுடைய தலைவர் இந்த அளவுக்கு பேசுவாங்க? போனா போற போக்குல இப்படி எல்லாம் பேசுவாங்க? அண்ணாவை பத்தி பேசின பிறகு எப்படிங்க சும்மா இருப்பாங்க அண்ணா திமுக காரங்க? திமுக சும்மா இருக்குது. அண்ணாவை கொச்சைப்படுத்தியதே, அண்ணாமலை படுத்தியதே அவங்க ரசிக்கிறாங்க, வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறாங்க, ரசிக்கிறாங்க. இது வரைக்கும் எதிர்ப்பு ஏதாவது வந்திருக்கா? எதிர்ப்பு சொல்லலதான், எனக்கு தெரிஞ்சு வரல, உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சா சொல்லுங்க. இல்ல இல்ல எதிர்ப்பு வரல. அப்ப அந்த அளவுக்கு திமுக அண்ணா திமுக தொண்டர்கள் கொதிச்சு போயிருக்கிறாங்க. நீங்க இந்த கூட்டணி திரும்ப வந்தாலும் அதிமுக காரர் தொண்டர்கள் நிச்சயமா பாஜகவுக்கு வாக்களிக்க மாட்டாங்க, அந்த கூட்டணி கீழே ஜெல் ஆகாது, இனிமே அதுக்கு வாய்ப்பே இல்லைங்கிறது என்னுடைய கருத்து. ஓகே, பாஜகவுக்கு ஒரு 5 சீட்டு 6 சீட்டு கிடைக்கிற வாய்ப்பு போச்சு. மொத்தமாக 25 சீட்டு தமிழ்நாட்டில் இருந்து போகும்போது அவங்க சிம்பிள் மெஜாரிட்டி பெறுவாங்களாங்கிற சந்தேகம் அவங்களுக்கு வந்திருக்குது. ஓஹோ, அவங்க ஆய்வில் தெரிஞ்சிருக்குது ஆட்சி அமைப்பதற்கான சிம்பிள் மெஜாரிட்டி நமக்கு கிடைக்கல அப்படிங்கிற பயத்துலதான் அவங்க இப்ப இயங்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க அதனாலதான் அவசர அவசரமா நம்ம அதிமுக கூட்டணி போட்டாங்க. அதிமுக சொல்றபடி ஓபிஎஸ்ஐயும் சசிகலாமே டிடிவி தனியா விளக்கி வைக்கிறதுக்கும் தயாரானாங்க அவங்க. அப்ப இவர் என்ன சொல்றாரு, நடைபாதை முன்னாடி பேசின விட்டுருங்க, ஒரு நடைபயணம் மேற்கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் என்ன சொல்றாருன்னா, ஓபிஎஸ் அவர்கள் கூட்டணிக்குள்ளதான் இருக்காரு, அவர் நாங்க விளக்கி வைக்கலன்னு சொல்றாரு. அச்சா, அடுத்து என்ன சொன்னார், கோடா நாடு விஷயத்துல உண்மை குற்றவாளியை கண்டுபிடிக்க வேண்டும் என்பதை நானும் ஏற்றுக்கொள்கிறேன். உண்மை குற்றவாளின்னு அவங்க மறைமுகமா யார சொல்றாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும், திமுக. திமுக ஆட்சி ஒரு எதிர்கட்சி தலைவரை கொச்சைப்படுத்துவதற்காக எந்த ஆதாரமும் இல்லாமல் தொடர்ச்சியா சொல்லிட்டே இருக்கிறாங்க. அதுக்கான எந்த ஆதாரத்தையும் அவங்களால கொடுக்க முடியல. அந்த குற்றச்சாட்டை வைத்து திமுக அரசினுடைய பிடி, திமுகவினுடைய பி டீமாக இருக்கக்கூடிய ஓபிஎஸ் ஆர்ப்பாட்டம் நடத்தினார். அதுல உண்மையான குற்றவாளி உடனடியாக கண்டுபிடிக்கணும்னு சொல்லி தான் கோரிக்கை வச்சார். அண்ணாமலை அதே சொல்றாரு, திமுகவுடைய குரலையே ஒழிக்கிறார், அது உண்மை இல்லாத ஒரு. அப்ப என்ன அவரையும் திமுக பி டீம் அவர் சி டீம், சி டீமா? ஓபிஎஸ் பி டீம்னா இவர் சி டீம், திமுக சி டீம். அதனால இவர் இப்படி திமுகவோட குரலை இவர் ஒழிக்கிறார்னா, அது மட்டும் இல்ல காலில் விழுந்து நாங்கள் மந்திரி பதவியை பெறலை அப்படின்னு சொல்கிறாருங்க. எவ்வளோ இதெல்லாம் இதெல்லாம் என்னங்க கூட்டணியில் இருக்கிறவங்க பேசுகிற பேச்சாங்க நீங்கள்? அது என்ன கருத்தா? அது கொள்கை ரீதியான விஷயமா? அது ஏன் கொச்சப்படுத்துறீங்க? நெகட்டிவ் பப்ளிசிட்டி இந்த மாதிரியெல்லாம் பேசுனா எதிர்ப்பு பயங்கரமாக கிளம்பும். ஏன்னா அதிமுகவில் தான் தொண்டர்கள் கூட்டம் ஜாஸ்தி, எதிர்ப்பு கிளம்பிச்சுன்னா நம்ம பெரிய ஆள் ஆயிடலாம் அப்படி ஏதோ நினச்சிட்டு இருந்தாரோ. அதிமுக தொண்டர்களால் கொண்டாடப்படக்கூடிய தலைவர் புரட்சித் தலைவருக்கு எடுத்து ஜெயலலிதாம்மா தான். அதுக்கடுத்து எடப்பாடி வர்றார், மூன்றாம் தலைமுறை தலைவரை அவர் பரிணமித்துட்டார். நீங்க ஜெயலலிதா அம்மாவை கொச்சப்படுது ஊழல்வாதின்னு நீங்க சொல்றீங்க, என்ன ஆதாரம்? அவங்க வந்து அவங்களுடைய வழக்குல அவங்க ஊழல்வாதி அல்ல என்று கர்நாடகா உயர் நீதிமன்ற தீர்ப்புல சொல்லப்பட்டு விட்டது. உச்ச நீதிமன்ற தீர்ப்புல அவங்க வேணும்னே அப்ப சீண்டி பாக்குற விசாரணையில இல்ல அவங்க, அதனால அவங்க மேல குற்றச்சாட்டு வேணும்னே சீண்டி பாக்குறது தான். அதெல்லாம் ஏன் சொல்றீங்க நீங்க? நீங்க ஒரு தடவை என்ன சொன்னார் தெரியுமா, முதல்ல திமுக மேல திமுக ஃபைல் நான் வெளியிடுவேன், 2 ஃபைல் வெளியிடுவேன், அடுத்து நான் அதிமுக பற்றி ஒரு ஃபைல் வெளியிடுவேன் சொன்னாரா இல்லையா? சொன்னார். கூட்டணிக்குள்ள இருந்துகிட்டு இவ்வளவு கூட்டணி தர்மத்துக்கு எதிராக தொடர்ந்து ஒருத்தர் பேசிட்டே இருக்காருங்க. பாஜக தலைமை, அகில இந்திய தலைமை, அவர் பேசுறத கண்டிக்கவே இல்லை, ஒரு கட்டத்திலையும் கண்டிக்கவே இல்லை. கண்டிச்சிருக்கணுமா இல்லையா? ஒன்னு, இந்த தேர்தல் அதிமுக ஆதரவோட
அதிகமான இடங்களை பிடித்து வெற்றி பெறணும், தங்களை காப்பாத்திக்கணுங்கிறது ஒண்ணு. இன்னொரு பக்கம் அதிமுகவை எந்த அளவுக்கு கொச்சைப்படுத்தி பின்னுக்கு தள்ள முடியுமோ தள்ளுனா அந்த இடத்துல நம்ம போய் உட்காந்துக்கலாங்கிறது. சமாளிக்க கூட முடியாது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியலையோ அப்படிங்கிற சந்தேகம் தான். நான் திரும்ப உங்ககிட்ட வர என்னன்னா, ஒட்டுமொத்தமாவே இப்ப அதிமுக தொண்டர்கள் மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்தமாவே மக்கள் தமிழகத்தினுடைய இருக்கக்கூடிய மக்களுடைய நல்ல மதிப்பை எல்லாம் இழந்துட்டாரா அண்ணாமலை? நிச்சயமா. எப்படி, எந்த அடிப்படையில்? ஒட்டுமொத்த மக்கள் நமக்கு தெரியாது, தொண்டர்களுடைய மதிப்பு இழந்துட்டாரு. அதிமுக தொண்டர்கள் பாஜகவுக்குள்ளே ஒரு பாஜக கூட கூட்டணி இல்லைன்னு அறிவிப்பு வந்த உடனே பட்டாசு வெடிக்கிறாங்க, இனிப்புகளை கொடுக்குறாங்க, தொண்டர்கள் எவ்வளவு மகிழ்ச்சி ஆரவாரம் செய்யறாங்க. அதிமுகவில் எந்த விஷயமும் தொண்டர்களால் தான் தீர்மானிக்கப்படுகிறது. தொண்டர்கள் விருப்பப்படி நடக்கக்கூடிய ஒரே கட்சி தான். ஒரு குடும்பம் தீர்மானிக்கிறது இல்லைங்க, ஒரு சில தலைவர்கள் தீர்மானிக்க முடியாது, தொண்டர்கள் தான் தீர்மானிக்க. இப்போ இதில் ப்ரூவ் ஆகி போச்சு. இன்னொன்று முக்கியமான விஷயம், இந்த இந்த இவர் நான் ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்கேன், 2019 தேர்தலேருந்து என்ன சொல்லிட்டு இருக்கேன்னா, இது வந்து ஒவ்வாத கூட்டணி, பாஜகவோட போகிறதுனால நமக்கு லாபம் இல்லை, அதிமுகவுக்கு நட்டம் தான் சொல்லிகிட்டே இருக்கிறேன், தோல்வி மேல் தோல்வி வரும்னு சொல்லிகிட்டே இருக்கிறேன். ஆனாலும் சில காரணங்களுக்காக அந்த கூட்டணி தொடர்ந்தது. இப்போ நான் நிச்சயமாக அண்ணாமலை என்னுடைய கருத்தை நிறைவேற்றி தந்திருக்கிறார். ஓ, அதனால் அவருக்கு நான், நீங்கள் தான் அட்வைசர் போலியே, அவர் நாளைக்கு எங்கே பாத யாத்திரை வர்றாருன்னு பார்த்து நாளைக்கோ நாளைக்கு மறுநாளோ அவருக்கு போய் ஒரு மாலை போட போகிறேன். யாருக்கு சார்? அண்ணாமலை. அண்ணாமலைக்கு. எதுக்கு சார்? அவர் இவ்வளோ பெரிய நல்ல காரியத்தை பண்ணியிருக்கிறாரு. நம்மெல்லாம் சொல்லி நடக்கலை, இப்போ அவர் சொல்லி இந்த காரியத்தை முடிச்சு கொடுத்துட்டாரு. இல்லை உண்மை அண்ணாத்தையும் நீங்கள் நீங்கள் ரொம்ப உற்சாகமாக இருக்கீங்க போலியே. பாஜக நான் சொல்கிறேங்க, பாஜக போனால் சிறுபான்மையினர் மட்டும் வரப்போகிறது இல்லைங்க, யார் யார் திமுக கூட்டணியில் உடைப்பு ஏற்படும் நான் சொல்கிறேன். எப்படி சார்? அதுக்கான தகவல்கள் எனக்கு இருக்குது, அதை நான் இங்கே ஒரு பொது இடத்துல பொது வெளியில் போட்டு உடைக்க முடியாது. நீங்கள் எப்படி எப்படின்னு கேட்டாலும் நான் சொல்ல முடியாது. பார்த்தீங்களா, அப்படி எப்படி தான் இருக்கிறீங்க, எப்படி எப்படின்னு கேட்டாலும் அப்படி அப்படி தான். என்ன, யார் யார் வருவாங்க இப்போ சொல்ல முடியாது, கண்டிப்பாக வருவாங்க. திமுக கூட்டணி உடையிலேருந்து இங்கே திமுக பலவீனம் வருவாங்க, திமுக பலவீனமாகவும் அதிமுக பலம் பெறும். இன்னொன்று, ஏங்க பாஜகவினர் அதிமுகவினுடைய கூடவே அண்ணாமலையோட கூடவே இருக்கிறவங்க பேட்டி தர்றாங்க இந்த நிகழ்ச்சி, இந்த கூட்டணி இல்லைன்னு சொன்ன உடனே, அறிவிப்பு வந்த உடனே என்ன சொல்றாங்க அவங்க, அவங்க அதை வரவேற்கிறாங்க, வரவேற்கல. ஆஹா, நாங்களும் இந்த கூட்டணி வேணாம்னு தான் சொல்றோம், கூட்டணி எங்களுக்கும் தேவையில்லை அப்படின்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. இது துணிச்சலா? அதுவும் அண்ணாமலை பக்கத்திலே இருக்கிறவங்க சொல்றேன், நான் பேரை சொல்ல விரும்பல. என்ன சொல்றாங்கன்னா, இது ஜெயக்குமார் அவர்களுடைய தனிப்பட்ட விருப்பம் இல்லையா? அவர் தான் சொல்றாரு, இது தனிப்பட்ட கருத்தே கிடையாது. நீங்க கரெக்ட்டுங்க, தலைமை என்ன சொல்றாங்க அவங்க, இதான் நான் பிரதிபலிக்கிறேன். தொண்டர்களை இவரு பிரதிபலிச்சாரு, அவர் சொல்றது நான் சொல்றேன். அதிகாரப்பூர்வ அவர் வந்து கொள்கை இது அதிகாரப்பூர்வ அவர் அறிவிப்பாளர், அவர் சொல்லிட்டாரு, அவர் தானே அதுக்கு இருக்காரு. அவர் சொன்ன பிறகு அதை கேள்வி, பிறகு என்ன சொல்றாங்க தெரியுமா, அதிமுக எப்படி முடிவு திடீர்னு எடுக்க முடியும், அது வந்து பொதுக்குழு கூட்டணும், இது அமைச்சர்கள் கூட்டத்தை கூட்டணும், அதெல்லாம் செய்யணுமே, அதெல்லாம் இல்லாமல் இப்படி திடீர்னு இந்த மாதிரி அறிவிப்பு வருது சொல்லி கேட்குறாங்க. எங்க மாநாட்டு தீர்மானம் என்னங்க, மதுரை மாநாட்டு தீர்மானத்தில் ஒன்று என்ன தெரியுமா, கூட்டணி குறித்த முடிவை பொதுச் செயலாளர் எடுப்பார் இல்லையா, பொதுச் செயலாளர் எடுத்து விட்டார். இப்போ என்ன, நீங்க இனிமே வந்து இது இன்னொரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன், அதோட முடிச்சுக்கிறேன். அதாவது பாஜகவினுடைய அடிமை அதிமுக சொல்லிட்டே இருந்தாங்க, ஒற்றை தலைமை வந்த பிறகு சொல்லிட்டே இருந்தாங்க, ஒற்றை தலைமை பல நேரங்களில் தாங்கள் அடிமை இல்லை என்பதற்கான ஆதாரங்களையும் அறிவிப்புகளையும் வெளியிட்ட பிறகும், நடவடிக்கைகளை முன் நிறுத்திய பிறகும் சொல்லிட்டே இருந்தாங்க. அவங்க முகத்துல இன்னைக்கு கறி பூசப்பட்டிருக்கு, திமுகவுக்கு கறி பூசிட்டாங்கன்னு சொல்லுங்க. திமுக மட்டும் இல்லைங்க, ஒரு பெரிய கூட்டமே என்ன, இந்த கோயபிள்ஸ் பிரச்சாரத்தை நடத்திக்கிட்டே இருந்தாங்க, ரொம்ப காலமா நடத்திட்டு இருந்தாங்க. அவங்க மூஞ்சியில இப்ப கறி பூசப்பட்டிருக்கு, பாஜக கூட்டணியில இல்லை என்று துணிச்சலாக நன்றி ஒருதலை பட்சமாக அறிவிக்கக்கூடிய பலம் இன்னைக்கு துணிச்சல் அதிமுகவுக்கு. நன்றி நன்றி.